ஏன் ஹே கைஸ் நான் என்பிசி தமிழாட்சி வெல்கம் பாக் டு மை சேனல் நம்ம பார்க்கப் போகிறது பத்தாம் வகுப்புல இஎல் ஒன்றில் இருக்கிறோம் முழுமையான ஒருமதிப்பின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முழுமையான ஃபுல் ஒன்வர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குரிய செயல்பதி பார்க்கல அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சூப்பராக அவங்களுக்கு புரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த பாடத்தில் இந்த முழுமையான ஒருமதிப்பின் ஃபுல் ஒன்வர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னை மொழி அப்படிங்கிற கவிதை பயிற்சியை பாவலர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார்களை பற்றியும் அவர்

நெக்ஸ்ட் இலக்கணப் பொதி என்ன அப்படின்னா எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கண பகுதிகளெல்லாம் வருஷம் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இது மாதிரி தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க இறந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகளே திருக்குறளின் மான்புகலே இன்னரும் பாப்பத்து அப்படின்னா பத்து பாட்டு எண் தொகையே அப்படின்னா எட்டு தொகை நற்கணக்கே பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இந்த மாதிரி பாடியவர் யார் அப்படின்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் தான் பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்று இருக்கிற அன்னை மொழி அப்படிங்கிற கவிதை அதில் இருக்குது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பாடல் வரிகளை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்கட்ல கொடுத்துருக்கேன் சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாடல் வரிகளை தான் கொடுத்துருக்கேன் சோ தென்னன் மகள் மான்புகளே திருக்குறளின் மான்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே என்று பாடியவர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அதாவது அன்னை மொழியே பெரிய சித்தர்களுக்கு எல்லாமே வந்து மொழியே வந்து அன்னை தான் அன்னை மொழி தான் தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம் ஸோ பெருஞ்சித்திரனாருக்கு முக்கியம் தாய்மொழி தாய்மொழிக்கு இன்னொரு பேர் என்ன அன்னை மொழி ஸோ அப்படி யாபிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க முந்தைய தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் முந்தைய தனிப்புகழும் அப்படின்னா முன்னாடி அதுக்கு கொடுத்துருக்கு தமிழுக்கு ஸோ முகிழ்ந்த இலக்கியம் அப்படின்னா இலக்கிய வளங்கள் நிறைந்து காணப்படுகிறது விந்தை அப்படின்னா வியக்கத்தக்க நிறைய நூல்களை கொடுத்துருக்கு நெடுநிலைப்பும் அப்படின்னா நீண்ட காலமாக நிலைத்து நிற்கக்கூடியது வேறார் புகழ் உரையும் அப்படின்னா மற்ற நாட்டல்கள் வந்து புகழ்ந்துரைக்கிற மாதிரி இந்த தமிழ் மொழி இருக்குது அதை தான் வந்து நம்முடைய அன்னை மொழி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் ஸோ அதனால் சொல்கிறேன் அந்த அன்னை மொழி அப்படிங்கிற வீடியோ பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க அதை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முந்தைய தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் முந்தைய நெடுநிலைப்பும் வேறார் புகழையும் என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அன்னை மொழியில் என்ன கவிதை பேழையும் சொல்லலாம் அடுத்து பாருங்க சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கூற்று யாருடையது கார் சச்சீதானந்தம் அதாவது சாகும்போது சாக வேண்டும் சாம்பலும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சா 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 வந்திருக்கா ஸோ கா சச்சிதானந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கூற்று யாருடையது கா சச்சிதானந்தன் படித்து அப்படிங்கிறது டி வர்ணுங்களான்னு வந்திருக்கு ஸோ படித்து தமிழ் படித்து சாக வேண்டும் எடுத்து பாருங்கள் பாவளரேரு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் பாவலரேரு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் பெருஞ்சித்தர்கள் துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் ஸோ துறை மாணிக்கத்தின் இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தென்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு மட்டும்தான் டென்த்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ்நிலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி செவன்த்லேயும் நம்ம பார்த்துருப்போம் அதுதான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ தமிழ் தமிழ்நிலம் தென்மொழி தென்மொழி அப்படின்னா மரம்னு வச்சுக்கோங்க தமிழ் சிட்டு அதில் வந்து சிட்டுக்குறி உக்காந்துருக்கிற மாதிரி படித்துக்க சொல்லுறேன் ஸோ துறை மாணிக்கத்தின் இதழ்கள் என்ன அப்படின்னா தமிழ்நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு துரை மாணிக்கத்தின் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் கும்மி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் கும்மி அப்படி வீடியோ பார்க்காதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் அதையும் வெய்யும் சேர்த்து பாருங்க ஏன்னா அதிலேயே நிறைய ஷர்ட் கொடுத்துருப்பேன் தமிழ் கும்மி அப்படிங்கிறதுலேயே அதே தான் இதிலேயே வரப்போகுது ஸோ துரை மாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் ஸோ துரை மாணிக்கம் உன் வந்து உட்காந்துருக்கிறாரு நல்ல வந்து உட்காந்துருக்காரு தமிழ் கும்மி அப்படிங்கிற நூல் தானே பார்த்துட்டுப்போ ஸோ தமிழ் கும்மி அப்படிங்கும்போது அங்கே கும்மி அடிக்கிறாங்க யார் அப்படின்னா பாவிய கொத்து பாவிய பாவை அப்படின்னா பெண் தானே ஸோ த கும்மி அடிக்கிறாங்க யார் பெண்கள் ஸோ அவங்களை வந்து பாவியை கொத்துன்னு கொடுத்துருங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒரு நூறு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நூறாசிரியம் உலகியல் நூறு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஸோ அவங்க தமிழ் கும்மி கும்மி பொழுது அவங்களுக்கு வந்து கனிச்சார் கொடுக்குறாரு துரை மாணிக்க நாட்டில் உட்காந்துருக்காருலையே ஸோ வந்து கனிச்சார் கொடுக்குறாரு எதில் கணிச்சார் கொடுக்குறாரு அப்படின்னா கொய்யா கணியில் கனிச்சார் கொடுக்குறாரு அந்த கொய்யாக்கனி கனிச்சார் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அது எண் சுவை என்பது சுவையே வந்து ஆறு சுவை தான் ஆனால் வந்து இவர் கொடுத்த அந்த கொய்யாக்கனியில் கனிச்சார் வந்து எண் சுவை என்பதாக இருக்குது ஸோ அந்த கனி கொய்யாக்கனி வந்து யார் இப்போ சாப்பிடுவாங்க பள்ளி பறவைகள் பறவைகளும் விளை விரும்பி சாப்பிடுவாங்களே ஸோ வந்து பறவைகள் அடுத்து மக புகுவஞ்சி மக புகுவஞ்சிங்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஸோ துறை நூல்கள் என்ன அப்படிங்கும் போதே உங்களுக்கு இதிலே வந்துடும் ஸோ பாவிய கொத்து நூறாசிரியம் உலகியல் நூறு கனிச்சாறு கொய்யாக்கனி எண் சுவை என்பது என்பது பள்ளி பறவைகள் மகபுகு வஞ்சி அப்படிங்கிறது யாபூஜ்கி அப்படின்னா எப்பயுமே மறக்காது ஓகேவா அடுத்து பாருங்கள் துரைமாணிக்கத்தின் டேஸ் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது ஸோ துரைமா ஒவ்வொருத்தங்களும் தமிழுக்கு கருவூலமாக இருக்கும் அந்த வகையில் துரைமாணிக்கத்தின் எந்த படைப்பு வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளரை துரைமாணிக்கத்தின் திருக்குறள் மெய்ப்பொருளரை அப்படிங்கிறது தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது நாடும் மொழியும் நமதுரு கண்கள் என்றவர் பாரதியார் நாடும் மொழியும் நமதுரு கண்கள் என்றவர் பாரதியார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார் அதே மாதிரி கவிஞாயிறு என அழைக்கக்கூடியவர் தாராபாரதி மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் என தேவநேய பாவனார் நிறைய சொல்வளும் மீனிங்ஸ் நிறைய ஒரு ஒரு சொல்லுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தரது கண்டுபிடிச்சிருக்கனால தான் அவர் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் சோ மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் தேவனேய பாவனர் கவிஞாயிறு என அழைக்கப்படுவர் தாராபாரதி தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் தேவனேய பாவனார் தமிழ்ச்சொல் வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் தேவனேய பாவனார் தமிழ்ச்சொல் வளம் என்ற கட்டுரை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் ஸோ சொல்லாய்வு சொல் வந்து ஆய்வு செய்கிற மாதிரி கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம தேவனேய பாவனார் தான் ஸோ அதில் இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்ச்சொல் வளம் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள் இந்த சொல்லாய்வு கட்டுரை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் ஏன்னா இவர் வந்து தேவையான அந்த சொல்லுக்கு வேர்டுக்கு தேவையான மீனிங்ஸ் வந்து க கட்டுரையாக எழுதியிருக்காரு கட்டுரையாக கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதனால் வந்து இவர் வந்து சொல்லாய்வு கட்டுரை அப்படிங்கிற அது இவருடைய நூல் தேவனைய பாவனார் எந்த ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னா தமிழ் சொல் ஆராய்ச்சி தமிழ் சொல் சொல் இருக்குல்லே அதுக்கு நிறையா மீனிங் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தேவனைய பாவனார் தேவர்கள் தேவர்கள் தானே நிறைய அதாவது தேவர்கள் அப்படின்னா இறைவனை குறிக்கக்கூடிய சொல் ஸோ அவங்க தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து டாப்பாக இருப்பாங்க மாதிரி யாவோ வச்சுக்கோங்க ஸோ தேவனைய பாவனார் எந்த ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னா தமிழ் சொல் ஆராய்ச்சி தேவநேய பாவனர் எழுதிய கட்டுரைகள் என்ன அப்படின்னா இலக்கண கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு ஸோ எதை பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்படின்னா இலக்கணக் கட்டுரை இலக்கணத்துக்கும் கட்டுரை எழுதியிருக்காரு ப்ளஸ் மொழியை ஆராய்ச்சி செய்த கட்டுரையும் எழுதியிருக்காரு ப்ளஸ் சொல்லாய்வு கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரை ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேவனைய பாவனர் எழுதிய கட்டுரை வகைகள் என்ன அப்படின்னா இலக்கணக் கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரை தேவனேய பாவனார் எவற்றின் திட்ட இயக்குநராக பணியாற்றினார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி தேவனேய பாவனார் எவற்றின் திட்ட இயக்குநராக பணியாற்றினார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி தேவனேய பாவனார் எதனை நிறுவி தலைவராக இருந்தார் அப்படின்னா உலக தமிழ் கழகம் தேவனேய பாவனார் எதனை நிறுவி தலைவராக இருந்தார் உலக தமிழ் கழகம் இதுக்கு முன்னாடி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் தனிநாயகமாடிகள் பற்றி பார்த்துருப்போம் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அகில உலக தமிழாய்வு மன்றம் அகில உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் இது வந்து உருவாக காரணமாக இருந்திருக்கிறார் ஸோ உலக தமிழ் கழகம் உலக தமிழ் கழகம் உலகத்தில் இருக்கிற தமிழ் கழகம் அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து அகில உலக தமிழ் சொல் ஆராய்ச்சி சொல்லாய்வு கட்டுரை தான் அவரோடது இவர் வந்து தமிழவே ஆராய்ச்சி செஞ்சு தமிழ் ஆய்வுக்காகவே மன்றம் வைத்திருக்கார் யாரு தனிநாயகம் தனி ஒரு ஆளா வந்து சரிங்களா ஸோ அகில உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழாராய்ச்சி உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எது அப்படின்னா லிசுபன் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன் லிசுபனில் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கார்டிலா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ லிசுபனில் வந்து கார்டிலா அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்குது ரோம் அதாவது கார்டிலா அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு அதை வந்து தமிழில் முதல் முதல் அச்சடித்தவங்க யார் அப்படின்னா அவங்க தான் அது அந்த நூல் எது அப்படின்னா கார்டிலாம் இந்திய வரலாற்றிலே இந்திய மொழிகளிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க அப்படின்னா தமிழில் தான் மொழிபெயர்ப்பே செஞ்சுருக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வந்து போர்ச்சுகீஸர்கள் வந்தாங்க வந்தாங்க ஸோ அதனால அவங்க வந்து அந்த இயேசு வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மொழியில் இருக்கிற சில இதை வந்து தமிழ் மொழியில் வந்து மொழி மாற்றம் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லிக்கிறாங்க லிசுபனின் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கார்லிடா அதுவும் எந்த மொழியில் அப்படின்னா தமிழ் மொழியில இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழா ஸோ இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ் கார்டிலா எதன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னா ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ஸோ அந்த ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டிருக்கும் அதுக்கு கீழே தான் தமிழ் மேலே இப்போ இங்கிலீஷ் பார்க்க இங்கிலீஷ் அக்கராதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க கீழே தமிழ் கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரியே கார்டிலா அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் மொழிபெயர்த்து நம்மள்தான் நம்ம மொழியை தான் மொழிபெயர்த்துருக்காங்க அதில் அந்த கார்டிலாங்கிறது ஃபஸ்ட் எதில் இருக்குன்னா ரோமன் ஒடியில் இருக்கும் அதுக்கு கீழே தமிழ் இருக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கார்டிலா என்ற நூலின் மொழி முழு பெயர் என்ன அப்படின்னா கார்த்தியா என் லிங்குவா தமிழிய போர்த்துகேஸ் கேஸ் அதான் கொடுத்திருக்காங்க கார்த்தியா தமிழ் தமிழ் ஏ போ போர்த்துகேசு அப்படின்றாங்க ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா தமிழ் மொழியிலும் போர்த்துகீசியத்திலும் அமைந்த திருமறை சிற்றேடு அப்படிங்கிறது அதோட மீனிங்காக ஸோ இது வந்து நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கார்டிலா அப்படிங்கிற நூல் தான் அதோட முழு பேர் என்ன அப்படின்னா கார்த்திகா ஏங் லிங்குவா தமிழிய போர்த்துகேஸ் அப்படிங்கிற நூல் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் கார்த்திலா டி லிங்குவோ தமிழ் ஏ போர்த்துகீசு எத்தனை வண்ணங்கள் மொழிபெருக்கப்பட்டனா ரெண்டு வண்ணங்கள் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ரெண்டு வண்ணங்கள் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என் உள்ள அப்படின்னு யார் சிரிக்காரு அப்படின்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்புழக்கணும் அப்படிங்கிற நூலில் சிரிக்கிறார் இந்த தமிழாக தான் முக்கியம் அப்படிங்கிற சொல் வந்து பிற திராவிட அதாவது தெலுங்கு கன்னடம்ங்கிற சொல்லையும் முக்கியமானதாக கருதப்படுகிற மாதிரி இருக்கிற சொற்கள் தமிழில் உள்ளது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்புழக்கணும் அப்படிங்கிற நூல் வந்து சிரிக்கிறாரு அடுத்து பாருங்கள் சொல்வளம் தேவனைய பாவனாரர்கள் வந்து நிறைய செடிகள் கொடிகள் மர வகைகள் நிறையதுக்கு வந்து சொல்வளம் கொடுத்துருக்காரு சாதாரண கொடுத்துருக்காங்க அதுலையும் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் ஃபர்ஸ்ட் அடிப்பகுதி என்ன அப்படின்னா தாழ் தண்டு கோல் துரு தட்டு களி களை அடி இது எல்லாமே வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது அந்த அடிப்பகுதி எந்தெந்த தாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தாள் அப்படின்னா நெல் கேழ்வரகு தால் நெல் தால் தாள் தண்டு அப்படின்னா கீரை வாழை இப்போ கீரை அரைக்கீரை தண்டு தண்டுக்கீரை அப்படின்லாம் சொல்கிறோம்னா ஸோ அது கீரையில் வருது வாழைத்தண்டு வாழைத்தண்டு சாப்பிடுவோம் ஸோ வாழைத்தண்டு இது இதோட சேர்த்து வச்சே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா எப்பயுமே மறக்க அடுத்து பாருங்கள் கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி மிளகாய் செடி அப்படின்னு மிளகாய் செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அது எப்படி நெட்டையா நீளமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க நெட்டி செடியுமே அதே தான் நீளமாக இருக்கும் அது கோல்னால் ஒரு குச்சி மாதிரி நீளமாக இருக்கும் ஒரு குச்சி மாதிரி நீட்டி வரும் அதுக்கு பக்கத்தில் செடியெல்லாம் கிளையெல்லாம் வந்து அதில் வந்து செடி வரும் அதுதான் வந்து நெட்டி மிளகாய் செடின்னு சொல்கிறாங்க ஸோ நெட்டினா தெரியும் அந்த மிளகாய் வற்றல் இருக்குல்லையா அது மாதிரி நினைக்கிறேன் ஸோ கோள் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி தூரு சாரி துரு அப்படின்னா தூரு சரி தூருன்னு சொல்லுவாங்க குத்துச்செடி புதர் செடி இது வந்து தூரா இருக்கும் அப்படின்னா நல்லா அது என்ன சொல்ற புதர் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ தூரு அப்படின்னா குத்து செடி புதற் செடி தட்டு அப்படின்னா கம்பந்தட்டு சோளம் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பந்தட்டு சோளந்தட்டுங்கிற மாதிரி கம்பு சோளம் அப்படிங்கிறது அடிப்பகுதி தட்டு களி அப்படின்னா கரும்பின் அடிப்பகுதி களி களிப்போமா களி கரும்பின் அடிப்பகுதி தான் களி களை அப்படின்னா மூங்கிலோட அடிப்பகுதி சரிங்களா மூங்கிலோட அடிப்பகுதியோட பேர் களை கரும்போட அடிப்பகுதி எது அப்படின்னா களி இதே கரும்போட மேல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா அது என்னமோ சொல்லுவாங்க கூழ கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க கொழுந்தாடை கொழுந்தாடைன்னுபாங்க அந்த திங்க டேஸ்ட் இருக்குது அது அடிப்பகுதியாக அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நல்லா வழு வலும் அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ களி அப்படின்னா கரும்பீன் அடி ஆனால் கழிக்க சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த கழிக்க மாட்டோம் சாப்பிட்ருவோம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கருமீன் அடிப்பகுதிக்கு என்ன என்ன பேர் களி மூங்கிலோட அடைப்பகுதி வந்து களை ஸோ களி களை இது ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா களி களை அப்படிங்கிறது மட்டும் தான் குழப்பம் ஸோ களி அப்படின்னா கரும்பின் அடிப்பகுதி களை அப்படின்னா மூங்கில் அடி அடிமரம் அப்படின்னா புளிய மரம் வேப்ப மரம் ஆலமரம் அரசு மரம் இது எல்லாமே வந்து அடிப்பகுதி தான் சொல்லுவோம் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதி குறிப்பதற்கான சொற்கள் இத்தனை இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து தமிழோட சொல் அடுத்து பாருங்கள் தாவரங்களின் கிளை பிரிவுகள் பாருங்கள் இது எப்படி தான் நீங்கள் படிச்சுதாக ஆங்கணும் ஏன்னா தாவரங்கள் கிளை பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நானும் நிறையா போட்டு பார்த்துட்டு எப்படி கிளை பிரியும் அது எப்படி போட்டால் அப்படியே போய்ட்டே போய்கிட்டே போய்கிட்டே இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஸோ ஒன்றும் இல்லை ஈஸி தான் கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சு இது கவை கா கொம்பு இது எப்படி சொல்கிறது இருந்தாருங்களே கா கவை கா இதை மட்டும் எடுத்துங்க இந்த ஒத்தக்கம் விட்ருங்க கா கடுத்து கா வர்றது அடுத்து கி அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் அந்த அந்த ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு ஸோ இது மட்டும் கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சு எனக்கு அப்படி படிச்சிட்டோம் அப்படின்னாலே கவையின் பிரிவு கொம்பு கொம்பின் பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குச்சு குச்சியின் பிரிவு அப்படி தான் வரும் சரிங்களா ஓகேவா ஸோ இது மட்டும்தான் இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கவை இப்போ அடிப்பகுதி இருக்குது அப்படின்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இது அடிப்பகுதி இது இது வந்து அடிப்பகுதி ஸோ அடிப்பகுதி தான் இது வந்து அடின்ட்டாமா ஸோ இது பிரிஞ்சு போகுது கவட்டைக்குச்சி மாதிரி இருக்குதா கவட்டக்குச்சி கவட்டக்குச்சி வைங்கப்பா அடலை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிரிஞ்சு போகிறதா அப்போது அது கவை பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க இது பிரிஞ்சு போனோன்னே இதுக்கு பேர் வந்து கொம்பு கொம்புமா கொம்பு மாதிரி இருக்காதுங்கிட்டு பார்த்தா கொம்பு மாதிரி இருக்கா ஸோ அதுதான் வந்து கொம்புப்பா சாரி அடிப்பகுதி இது வந்து கவட்டை குச்சி மாதிரி இருக்குது கவை கவை இது வந்து கொம்பு மாதிரி இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கொம்பு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளை கிளைன் போது சினை சினைன்னா பிரிவுன்பாங்களே அதாவது சினை அப்படின்னா மரத்தின் ஒரு பிரிவு சினை ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்குதுங்க அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கவை கொம்பு கிளை இதை மட்டும் யாபுச்சிக்கோங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சியை தான் வந்து குச்சுன்னு சொல்கிறாங்க இது கொம்புன்னு சொல்லுவாங்க கொப்புன்னு சொல்லுவாங்க ஒரு மரம் ஒரு மரத்தில்ன்னா வந்து கொப்போடை பிடுங்கிட்டு போங்கப்பா அப்படின்னா இப்படி போத் அடிமரம் இருக்கும் இது வந்து கவை கவை இருக்குது அடுத்தது வந்து கொப்போட இருக்குமா இதெல்லாம் உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொ கொம்பு மட்டும் இருக்கும் அந்த கொம்பு மட்டும் இருக்கும் சரிங்களா கொப்போடு பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மொட்டை மரமாக நிற்கும் கொப்பை கொப்பாக உடைப்பாங்கன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ புரியும் நினைக்கிறேன் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கவை கொம்பு கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சு இணக்கு இனுக்கு சரிங்களா அடிமரத்தினின்றி பிரியும் கிளைக்கு தான் கவை கவையின் பிரிவு கொம்பு கொம்பின் பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை கிளை கிளையிலேருந்து பிரியறதா சினை சினையின் பிரிவு போத்து கோத்தின் பிரிவு குச்சி குச்சியின் பிரிவு தான் இனுக்கு சரிங்களா இது ஈஸி தான் அடுத்து பாருங்கள் காய்ந்த அடி கிளைக்கு வழங்கும் வேறு பேர் காய்ந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா ஆடைமரம் புளிய மரம் அடிப்பகுதி இல்லையா அதுக்கும் காய்ந்த கிளைக்கும் என்னென்ன பேர் பாருங்களேன் வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி வெங்கலி அப்படின்னா காய்ந்தக்களி களினா என்னது கரும்போட அடிப்பகுதினு சொல்லணும்னு காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வெங்கலி வெங்கலி அடுத்து கட்டை அப்படின்னா காய்ந்த அடி காய்ந்த அடிமரம் அடி அடிப்பகுதி இருக்குல்ல அதுவும் கவை கொம்பு சொன்னலையா இல்லையா அடி கவை கொம்பு இதெல்லாம் வந்து உருட்டுக்கட்டையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து காஞ்சி பூச்சி அப்படின்னா கட்டைன்னு சொல்லுவாங்க விறகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளை சிறுகிளையில் தானே குச்சி விறகு குச்சி எடுப்பாங்க விறகு அப்படின்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் சுள்ளி அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும் இந்த பொங்க வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ சுள்ளி பொறிக்கிட்டு வர்றதுனா குச்சி குச்சியாக சின்ன சின்னதாக இருக்கும் அப்போ விறகு அப்படின்னா ஒரு நார்மலான சைஸ் இப்போ என்ன அப்படின்னா கட்டை கட்டையாக இருக்குதா அடிப்பகுதி கவக்கட்டு கவட்டை குச்சி கொம்பு குச்சி இது எல்லாமே வந்து கட்டைன்னு சொல்லுவாங்க விறகு அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது பிறகு ரொம்ப குச்சியாக ஒரு ஒரு சைஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காய்ந்த குச்சி சுள்ளின்பாங்க புரியுதான் ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு மாதிரியே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அடுத்து பாருங்கள் தாவரங்கள் இலை வகைகள் பாருங்கள் இலை அப்படின்னா புளிய இலை வேப்பந்தலை வேப்ப இலைன்னு சொல்லுவோம் அந்த தலைன்னு கொடுத்துருப்பாங்க அந்த தலைன்னு சொல்லுவாங்க வேப்பந்தலை புளியந்தலைன்னு பாங்க ஸோ இலை இலை அப்படின்னா புளிய இலை வேப் வேம்பு இலை அடுத்து தாள் அப்படின்னா சொல்லவே தேவை நெல் புல் இதெல்லாம் தாள்னா சொல்லுவாங்க தோகை அப்படின்னா கரும்பு தோகை சோளத்தோகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஓலை தென்னை ஓலை பனை ஓலை சண்டு அப்படின்னா அங்கே பாருங்கள் முக்கியமானது என்ன சண்டு அப்படின்னா காய்ந்த தாள் தோகை இந்த நெல் புல் காஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து சண்டு சண்டுன்னு சொல்லுவாங்க கரும்பு சோளம் காஞ்சி போச்சு அப்படின்னா அது வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நெல் நல்லா பாருங்கள் நெல் புல் கரும்பு சோலை இதோடய இலைப்பகுதியை பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் கரும்பு தொகையை பார்த்திங்க அப்படின்னா நீளமாக இருக்கும் ஆனால் மெல்லிசையாக பார்த்துருப்போம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதில் நெல் சோளம் நெல் சாரி நெல் சோளம் கரும்பு புளி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே வகை சார்ந்ததாக இருக்கும் இதுதான் வந்து சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சருகு அப்படின்னா காய்ந்த இலை இதை காஞ்சி போன இலைகள் என்ன புளியை இலை வேம்பை இலை இது எல்லாமே வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா சருகு மாதிரி சருக்கு சறுக்கும் சத்தம் கேட்கும் தெரியுமா அந்த காஞ்சி போன இலைக்கு மேலே நடந்தோம் அப்படின்னா சருக்கு சறுக்கும் சத்தம் கேட்கும் ஸோ சருகு அப்படின்னா காய்ந்த இலை நிறைய நிறைய பேர் ஸ்கூல் வந்து காலையிலே வந்து ஏழு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெஞ்ச் வந்து கூட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே மரஞ்செடியில் இருக்க இலையெல்லாம் கீழே விழுந்துருக்கும் அதை கூட்டும் போது சறுக்கு சத்தம் கேட்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஆபச்சுக்கோங்க சருகு அப்படின்னா காய்ந்த இலை அடுத்தது தாவரத்தின் கொழுந்து வகைகள் பாருங்களேன் கொழுந்து இப்போ தான் தளிர் விடுறது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க துளிர் அப்படின்னா நெல் புல் துளிர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நெல் நட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நெல் அந்த நாற்று நட்டோன்னு நெ துளிர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க புல்லு போட்டாலுமே அதே மாதிரிதான் ஸோ துளிர் முறி அப்படின்னா கொழுந்து முக்கு முறி அப்படின்னா கொழுந்து புளியங்கொழுந்து பு வேப்பம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க குருத்து அப்படிங்கிறது கொழுந்து வகை குருத்து அப்படின்னா கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை தென்னை மரத்தில் குறுத்துருக்கும் பனை மரத்தில் குறுத்துருக்கும் சோளம் கரும்பு இது ரெண்டாக படிச்சுக்கோங்க அடுத்து கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி கரும்பின் அடிப்பகுதி களி கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை ஸோ இதோட கொரு கொழுந்து வகைகள் என்ன அப்படின்னா துளிர் முறி குருத்து கொழுந்தாடை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரியே படிங்க சரிங்களா ரொம்ப இது இது பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற சொற்கள் தான் அதெல்லாம் ஸோ ஈஸி தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது சொல்லிட மாட்டோமா ஸோ கண்டிப்பாக சொல்லுவோம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டோட நீங்கள் படித்தா மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பாருங்கள் பூவி நிலைகள் இதில் பூவின் நிலைகள் நம்ம வந்து ஏழு பார்த்துருப்போம் ஆனால் தேவனையப்போ கொடுத்துருக்க நிலைகளை வந்து மொத்தம் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பாருங்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை அரும்பு நம்ம என்ன முகை மொட்டு மலர் அலர் வி செம்மல் இந்த மாதிரி இல்லையா ஸோ இதில் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை போது அப்படின்னா பூ விரிய தொடங்குதல் போது போது அப்படின்னா பூ விரிய தொடங்குதல் மலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லர் இது எல்லாமே வந்து பூவின் மலர்ந்த நிலை வி அப்படின்னா செடியிலிருந்து பூ விழுந்த நிலை பூ வந்து விழுந்த நிலை செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை இது ஓகேவா இது ரொம்ப டெத்தாலாம் சொல்ல தேவையில்லை இது ஈஸி தான் உங்களுக்கு தாவரத்தின் பிஞ்சு வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதுதான் ரொம்ப முக்கியம் இது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ தாவரத்தின் பிஞ்சு வகையில் என்ன அப்படின்னா பூம்பிஞ்சு பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு அப்படின்னா பூவுருக்கும் பின்னாடி அந்த கொய்யாலெல்லாம் இருக்கும் பூவு கீழே வந்து பிஞ்சு இருக்கும் ஸோ பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பிஞ்சு அப்படின்னா இளங்காய் பிஞ்சுக்காய் அப்படின்னா இளங்காய் வடு அப்படின்னா மாம் மாவடு மாம்பிஞ்சு மாவடு அப்படின்னு மாங்காய் வந்து சின்னதாக இருக்கும் பொழுதே பிடுங்கி காயப்போட்டு ஊரு பயன்படுத்துவாங்களா ஸோ வடு அப்படின்னா மாம்பிஞ்சு மூ மூசு அப்படின்னா பிஞ்சு மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சு கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு தான் ரொம்ப முக்கியம் கவ்வை அப்படிங்கிற சொல் தான் அது ரொம்ப முக்கியது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஸோ கவ்வை அப்படின்னா பிஞ்சு குறும்பை அப்படின்னா தென்னை பனை குறும்பை குறும்பை குருத்து இப்படிதான் வரும் தென்னையில் வந்து ஃபஸ்ட்டு பிஞ்சு வந்து குறும்பை இதுதான் கொஞ்சம் வளர்ந்தோன்னே கொழுந்து கொளுந்து அடைன்னு பார்த்தோம்னா அது மாதிரி கொழுந்து வகையே குருத்துன்னு பார்த்துப்போம் ஸோ குறும்பை குருத்து அப்படிங்கிறது மாதிரி அடுத்த முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை முட்டு குறும்பை சிறு குறும்பை அதே தான் தென்னை மரத்தோடு தான் வரும் இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய் இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கமுகு அப்படிங்கிறது பாக்கு மரம்னு நம்ம இருப்போம் ஸோ நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கருக்கல் அப்படின்னா இளநெல் கருக்கல் அப்படின்னா இளநெல் கற்றல் அப்படின்னா வாழைப்பீச்சு ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மூசு பலா பிஞ்சு கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு வடு அப்படிங்கிறது மாம் பிஞ்சு கருக்கல் அப்படிங்கிறது இளநெல் இதுதான் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் தாவரங்களின் குலை வகைகள் என்னென்ன குலை தழுப்பை வாழை குலை தழுதுன்னு சொல்லுவோம்னே அதே மாதிரி என்னென்ன பேர் ஒவ்வொரு செடிக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கொத்து அப்படின்னா அவரை கொத்து துவரை கொத்து அவரை பார்த்தீங்க அப்படின்னா கொத்தாக தான் தொங்கும் ஒரு ஒரு இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவரக்காய் மட்டும் தொங்காது ஒரு நீ நீளமாக இருக்கும் அது ஃபுல்லாக அவரைக்கா தொங்கும் அதுதான் வந்து கொத்தா அதே மாதிரி துவரம் பருப்பும் பார்த்தீங்க துவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மட்டும் இருக்காது நிறையா இருக்கும் அதான் வந்து கொத்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலை அப்படின்னா கொடி முந்திரி கொடி முந்திரி குளை அப்படின்னா கொடி முந்திரி முந்திரி இருக்குல்லையா ஸோ முந்திரி செடி பார்த்தது நான்லாம் இது அது என்னது கருப்பு கலர் திராட்சை பழம் தான் பார்த்துருக்கேன் என்னாலாம் ஸோ கொடுமுந்திரி இங்கே குலை போடும் அப்படின்றாங்க அடுத்து தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வாழை குலை தள்ளிடுச்சு தார் போட்டுருச்சு வாழை மரம் தார் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களேன் ஸோ தார் அப்படிங்கிறது வாழை குலை கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் கேழ்வரகு சோளம் இது வந்து கதிர் கதிரை வந்து அறுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களேன் ஸோ கேழ்வரகு சோளம் அழகு அப்படின்னா நெல் திணை நெல் திணை அழகு அப்படிங்கிறது நெல் திணை நெல் அழகு நெல் அழகு ஸோ குரல் அப்படின்னா நெல் திணை அதுவும் நெல் அழகு அல்லது குரல் ரெண்டுமே சொல்லுவாங்க ஸோ நெல் திணை சீப்பு அப்படிங்கிறது வாழைத்தாற்றின் பகுதி வாழைத்தாறு சீப்பு அப்படின்னா இப்போ தெரியும் இல்லையா ஸோ தார் போட்டுச்சு அப்படின்னா நிறைய சீப்பு சீப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டு நெல்லின் வகைகள் என்னென்னா பாருங்களேன் தமிழ்நாட்டோட நெல் வகைகள் பாருங்கள் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மற்ற மொழிகள்லாம் வந்து சில பயிர்கள் பேர் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நெல்லுன்னு எடுத்துகிட்டனாலே நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சென்னல் வெந்நல் கார்நெல் சம்பா மட்டை கார் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டின் நெல்லின் வகைகள் சென்னெல் வெந்நல் கார்நெல் சம்பா மட்டை கார் அதுலேயும் இந்த சம்பா நெல்லில் இருக்கிற நிறைய வகைகள் கொடுத்துருக்காங்க சம்பா நெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வகையான நெல்கள் இருக்கும் அது கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் ம் ஸோ சம்பா நெல் வகைகள்னு பார்த்துடலாம் ஏன்னா ஒன்வர்டு வந்து சின்னதாக இருக்கேன்னு சொல்லி கீழே போட்டேன் ஸோ சம்பா நெல் வகைகள் பாருங்க ஆவிரம் பூச்சம்பா ஆவிரம் பூச்சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா எனக்கு தெரிஞ்சதே இந்த சீரக சம்பா மட்டும்தாங்க தெரியும் பிரியாணிக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சீரக சம்பா மட்டும்தான் தெரியும் ஆனால் இத்தனை சம்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது சம்பா செம்பா இல்லை சம்பா சரிங்களா நீங்கள் ராஜாராணி டூ போயிடாதீங்க ஸோ ஆவிரப்பூச்சம்பா ஆவிரம் பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குதிரை வாளிச்சம்பா குண்டுச்சம்பா சிறுமணி சம்பா சீரகச் சம்பா ஸோ இதெல்லாம் வந்து சம்ப நெல் சம்பா நெல் வகையானால் சம்பா நெல் அறுபது வகைகள் இருக்குது ஸோ இதுவே நம்மளுக்கு பெரிய விஷயந்தான் ஸோ அதில் அறுபது வகைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து பா பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கெட்டுப்போன காய்கனி வகைகள் என்னென்ன பேர் ஒவ்வொரு காய் ஒவ்வொரு காயி கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கும் பேர் பேரிச்சிருக்கார் யார் இது எல்லாமே பண்ணது யார் நம்மளுடைய தேவனேயப்பாவனார் சொல்வள செல்வன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா ஸோ அவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அடுத்து பாருங்கள் சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் சூம்பி போச்சு அந்த காய் சூம்பி போச்சுன்றம்னா ஸோ நுனியில் சுருங்கி இருந்தாலே சூம்பல் காய் அப்படின்னு சொல்கிறாங்க சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் சுருங்கிய காய்க்கு வந்து சூம்பல் சுருங்கிய பழம் அப்படின்னா சிவியல் சிவியல் சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் பழம் ஏதாவது சுருங்கி போச்சுன்னா ஓகேவா ஸோ காய் அப்படின்னா சூம்பல் பழம் சுருங்கிய பழம் அப்படின்னா சிவியல் சொத்தை அப்படின்னா பூச்சி அரித்த காய்கனி சொத்தை அப்படின்னா அவரக்காயில் புழு பூச்சி சொத்தை பூ சொத்தா அவரக்காய் என்ன சொல்லுவோம் மொச்சை மொ சொத்தா மொச்சை அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அதுதான் புழுப்பூச்சி புழுப்பூச்சி சொத்தா அப்படின்னா புழுப்பூச்சி இருக்கும் நான் அரித்த காயாக இருக்கும் அடுத்து வந்து வெம்பல் அப்படின்னா சூட்டில் பழுத்த பிஞ்சு இதுதான் ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா சூட்டில் கொஞ்சம் இதாகிடுச்சுனாலே அது வந்து வெம்பி போயிடும் ஸோ வெம்பல் அப்படின்னா சூட்டில் பழுத்த பிஞ்சு அழியல் அப்படின்னா குழு குளுத்த பழம் அழுகல் அப்படின்னா குழு குழுத்து நாரிய காய்கனிகள் ஸோ அழியல் அப்படின்னா அழிய போகுது அழியப்போதும் குழு குடுத்த பழம்னா கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூறு அப்படி எப்படி சொல்கிறது கொஞ்சம் மாவு மாதிரி பாப்பிள் பழம் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் அழியலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து அழுகுன மாதிரி இருக்கும் அழுகிருச்சு அப்படின்னா நாரும் புழு வச்சு நாரி போயிடும் அந்த மாதிரி ஸோ அலியல் அப்படின்னா குழு குளுத்த பழம் அழுகல் அப்படின்னா குழு குளுத்து நாரிய காய்கனிகள் சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய் சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய் ஸோ மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே வச்சோம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி வரும் உடச்சோடனே பவுட்ரு மாதிரி வரும்னே ஆசோ அதை பதராய் போன மிளகாய் அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் வந்து தேரைக்காயின்னு சொல்லுவாங்க அதே வந்து தென்னங்காயில் போய் தேரை உட்காந்து அந்த தென்னை அந்த தேங்காய் கெட்டு போச்சு அப்படின்னா அல்லிக்காய்னு சொல்கிறாங்க என்ன காய் அல்லிக்காய் ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் காய் தென்னையில் கெட்டக்காய் ஆக மொத்தம் வந்து அல்லிக்காய் ஒல்லிக்காய் தேரக்காய் எல்லாமே வந்து தேங்காய் தான் போல் கோட்டான்காய் அப்படின்னா காக்கா உட்காந்ததினால கெட்டுப்போன காய் அப்படின்னு சொல்லி கோட்டான்காய் இல்லைன்னா கூகைக்காய் இது வந்து காக்கா அமர்ந்ததுனால் கெட்ட காய்னு சொல்லுவாங்க ஸோ கெட்டுப்போன காய் எத்தனை வகைகள் பாருங்க அடுத்து பாருங்க பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் பாருங்கள் தொளி அப்படின்னா மிக மெல்லியதாக இருக்குது தொளி தக்காளி பழம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறது தொளி தோல் அப்படின்னா கொஞ்சம் திண்மமானதாக இருக்கும் கொஞ்சம் நார்மல் சைஸில் தோல் அப்படின்னா திண்மமானது தோடு அப்படின்னா ரொம்ப வன்மையும் இல்லாமல் திண்மையும் இல்லாமல் சும்மா நார்மல் வன்மையானது ஓடு அப்படின்னா மிக வன்மையானது ஸோ தொலி தோ தோல் தோடு ஓடு குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு குடுக்கை அப்படின்னா செடியிலே விட்டுருப்போம் பிடுங்கவும் மாட்டோம் ஆனால் குடுக்கை உள்ள வந்து சுரையின் ஓடு தான் வந்து குடுக்கை மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி தேங்காய் அந்த மட்டையை தேங்காய் தேங்காய் உரிச்சு கொடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மட்டையை உரிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தேங்காயில் தான் மட்டை இருக்கும் உமி அப்படின்னா சொல்லவே உமி இருக்கும் அதாவது நெல் உள்ளே இருக்காது ஆனால் மேலால் அந்த தோல் மட்டும் இருக்கும் அதுக்கு பேர் தான் உமின்னு சொல்கிறாங்க இதே வரகு கேழ்வரகு உமிக்கு என்ன பேர் அப்படின்னா கொம்மை கொம்மை இதெல்லாம் ஒரு பேராப்பா இதெல்லாம் புதுசா இருக்கு சோ கொம்மை வரகு கேழ்வரகு உமிக்கோட பேர் வந்து கொம்மை ஓகே தானியங்களின் மணி மணி வகைகள் அப்படின்னாலே பயர் வகைகள் தான் சோ கூலம் அப்படிங்கிறது நெல்லு புல்லு கம்பு ஸோ நம்ம வந்து கூல கூலவாணிகன் சீத்தனை சாத்தனார் அப்போ வணிகம் செஞ்சதுனால அப்படின்னா நெல்லு புல்லு கம்பு இதெல்லாம் வித்துருக்கிறாரு போல ஸோ கூலம் அப்படின்னா நெல் புல் கம்பு பயரு அப்படின்னா அவரப்பரு அவரை உளுந்து இதெல்லாம் வந்து பயறு வகைகள் ஸோ அவரை உளுந்து அப்படிங்கிறது பயரு கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை கொண்ட கடலை தான் வந்து கடலைன்னு கொ தான் கொண்ட கடலைன்னு சொல்கிறாங்க கடலை வகைகள் என்ன அப்படின்னா வேர்க்கடலை சு கொண்டக்கடலை விதை அப்படின்னா கத்தரி விதை மிளகாய் விதை ஸோ கத்தரிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே குட்டி குட்டியாக இருக்குமோ அதே மாதிரி தான் மிளகாயில் இருக்கும் அது வந்து விதைன்னு சொல்கிறாங்க கால் அப்படின்னா புளி காஞ்சீரை இது வந்து மணி வகைகள் புளி கொட்டை புளியாங்கொட்டை இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கால்னு சொல்லுவாங்க காஞ்சிரை அப்படிங்கிறது ஒரு விசெடி அங்கே ஸோ அதோட மணி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அப்படின்னா வேப்ப முத்து ஆமனுக்கு முத்து வேப்ப முத்து வேப்ப முத்துன்னு சொல்லுவாங்க வேப்ப முத்துந்தான்னு சொல்லுவாங்க வேப்பமுத்துக்கு பொறுக்கி காயப்போட்டு வேப்பம் செய்வாங்களேன் ஸோ வேப்ப முத்து ஆமனுக்கு முத்து கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை பனங்கொட்டை தேங்காய் அப்படின்னா தென்னையின் வித்து ஸோ தென்னையின் வித்து தேங்காய் வந்து மண்ணில் வச்சோம்னா அப்படின்னா அதை தானே தென்னை மரம் வருது ஸோ தென்னையின் வித்து முதிரை அப்படின்னா அவரை துவரை இந்த அவரை துவரை முதிரை குதிரைவாலி குதிரைவாளி முதிரைவாளிங்கிற மாதிரி அவரை துவரை இந்த அவரையோட பருப்பு அவரை பருப்பு துவரம் பருப்பு துவரையை தான் அப்படி அவரையும் கொடுத்துருக்காங்களா ஸோ ஓகே ரெண்டுமே வந்து பயறு துவரை முதிரை இதெல்லாம் யாபிச்சுக்கங்களா அடுத்து பாருங்கள் தாவரங்களின் இளம் பயிர்கள் பாருங்களே நம்ம விலங்குகளின் இளம் கன்றுகள் குட்டிகள் அதை பார்க்குற மாதிரி தாவரங்களுக்கும் இளம் பயிர்கள் பேர் இருக்குது நாற்று அப்படின்னா நெல் கத்தரி கத்திரிக்கெல்லாம் நாற்று நடுவாங்க நாற்று தான் அது வந்து வளரும் ஸோ நெல் கத்தரி அப்படிங்கிறது நாற்றுன்னு சொல்லுவாங்க கன்று அப்படி மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று வாழையின் இலைநிலை தான் குருத்து இதே இதுதான் நம்ம பார்த்துருப்போம் கொழுந்தில் பார்த்துருப்போம் இதெல்லாம் தென்னை குருத்து பனை குருத்துன்னு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதில் வந்து குருத்து அப்படிங்கிறது வாழையோட இலைநிலையை குறிக்கக்கூடியது ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருனா குருத்து குருத்து எங்க பார்த்தோம் உம் உம் குருத்து இங்க பாத்திருக்கோம் தாவரத்தின் கொழுந்து வகையில குருத்து பார்த்துருக்கோம் சோளம் கரும்பு தென்னை பனை இதுவும் குருத்துல வருது ஸோ தாவரத்தின் இளம் பயிர்களையும் குறுத்து வருது ஆனால் அது வந்து வாழை வாழையோட இளநிலை தான் குறுத்துன்னு சொல்கிறாங்க பிள்ளை அப்படின்னா தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அடுத்து வந்து குட்டி அப்படின்னா விழா குட்டியா இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான பெருவு குட்டி அப்படின்னா விழா அப்படின்றாங்க மடலி அப்படின்னா மரம் பனை மரத்தோட இளம் பிஞ்சு மடலி அதே மாதிரி வடலின்னு கூட சொல்லுவாங்க மடலி அல்லது வடலி இது ரெண்டுமே வந்து பனைமரத்தோட பயிர் வகைகள் பயங்கூழ் அப்படிங்கிறது நெல் சோளம் பைங்கூல் அப்படின்னா இளம் பயிர் நம்ம பார்த்தோம் இல்லையா பைங்கூள் அப்படிங்கிறது நெல் சோளம் இதுதான் வந்து பயங்குல்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அன் அண்ணா அன்றாட நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வேர்டு தான் வரும் அது வச்சே நீங்கள் படிச்சல கோதுமின் வகைகள் பாருங்கள் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை சம்பா கோதுமை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோதுமையோட வகைகள் வந்து இவ்வளோதான் இருக்குது ஆனால் நெல்லோட வகைகள் இவ்வளோ இருக்குது சம்பாவோட வகைகள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக இந்த கோதுமையோட வகைகளை கொடுத்துருப்பாங்க ஸோ கோதுமை வகைகள் பார்த்திங்க அப்படின்னா சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை ஸோ சம்பா நெல் வகைகள் அடி பார்த்தாச்சு அடுத்து வந்து ஒரு மொழி மக்கள் ஒரு மொழி டேஸ் மக்களாலும் இலக்கியம் டேஸ் மக்களாலும் அமையப்பெறும் அப்படின்னா ஒரு மொழி அப்படிங்கிறது பொது மக்களாலும் இலக்கியம் அப்படிங்கிறது புல மக்களாலும் அமையப்பெறும் ஸோ மொழி அப்படின்னா பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை பொறுத்த அந்த இடத்துல வந்து இப்போ வந்து வட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தின்னு சொல்கிறாங்க தென் தமிழகம் அப்படின்னா தமிழ் ஸோ பொதுமக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தவங்க மொழியோட பேர் வைப்பாங்க இலக்கியம் அப்படின்னா புல இலக்கியம் அங்கிருந்து புழங்கக்கூடிய மக்கள் எப்படி எழுதுறாங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இலக்கியம் வந்து அமைய பெருமாள் ஓகேவா ஒரு மொழி பொதுமக்களாலும் இலக்கியம் புல மக்களாலும் அமைய பெறும் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சிறு கூலங்கள் எது அப்படின்னா வரகு காடைக்கன்னி குதிரைவாளி சிறு குளம் அப்படின்னா சிறு தானியங்கள் ஸோ வரகு காடைக்கன்னி குதிரைவாளி தமிழ்நாட்டில் விளையுது ஸோ தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சிறு கூலங்கள் வரகு காடைக்கன்னி குதிரைவாளி உலகத்திலேயே ஒரு தமிழ்மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடத்திருப்பாங்க அதாவது செம்மொழி மாநாடு நடத்திய இடங்கள் நம்ம ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்டில் இயல் நைன்த் வந்து எப்படி ஷார்ட் கட்டில் யாபோச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் நைன்த் ஸ்டாண்டர்டு இயர் நைன்த்துக்கான வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த இது வந்து இடையில தான் வரும் சரிங்களா ஓகே நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க இதுலேயும் ஆல்ரெடி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா மாயி பாயி சரிங்களா இது வச்சுக்கணும் அப்புறம் இந்த இந்த ரெண்டாம் மட்டும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஈ இங்கே வந்துடணும் அடுத்து மா இங்கே வந்துடணும் அடுத்து வந்து இது வந்து பாங்கிறது ஃப்ரான்ஸு இங்கே வந்து மொரிசியஸு மொரிசியஸ்ஸு ஃப்ரான்ஸு மொரிசியஸ் அடுத்து வந்து ஈன்னு வந்துடணும் ஈ தான் வரும் சரிங்களா அதில் பாருங்கள் மாங்கிறது மலேசியா ஈங்கிறது சென்னை இந்தியாவில் சென்னை பாங்கிறது ஃப்ரான்ஸு ஈ அப்படிங்கிறது இந்தியா தான் அடுத்து வந்து அடுத்து வந்து ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது மதுரை மதுரை வரும் அடுத்து வந்து மா மலேசியாவில் வந்து கோலாலம்பூர் அடுத்து சாரி மத் தான் மொரிசியஸில் வந்து கோலாலம்பூர் அடுத்து இந்தியா வந்து தஞ்சாவூர் அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஸோ இப்படி தான் நான் யாவோச்சிக்க சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி நாலு அடுத்து வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ உலகத்திலேயே ஒரு தமிழ்மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்றவர் பன்மொழி புலவர் கா அப்பா துறையார் பன்மொழி புலவர் கா அப்பாத்துறை பன்மொழி புலவர் க அப்பா அப்பா அப்பாத்துறை அப்பாத்துறை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்றவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் தமிழ் ஆசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் அழைக்கக்கூடியவர் யார் ரா இளங்குமனராக நம்ம படிச்சிருப்போம் அந்த வகையில் ஒரு தமிழ் ஆராய்சிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகன் ம பெருமகனார் சொல் ஆராய்ச்சியில் வந்து பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் இவர் ரா இளங்குமர் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர் உலக பெருந்தமிழர் உலக பெருந்தமிழர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் இளங்குமரனார் ஸோ தமிழ் திரு ராய் இளங்குமரனாரோட பணிகள் என்ன அப்படின்னா திருவள்ளூர் தவச்சாலை அமைத்தார் திருவள்ளூர் தவச்சாலை அமைத்தார் எங்க அப்படின்னா திருச்சியில் வந்து அல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து திருவள்ளுவர் தவச்சாலை வந்து அமைச்சிருக்காரு பாவனார் நூலகத்தையும் உருவாக்கினார் அதே திருச்சியிலருந்து பாவனார் நூலகத்தையும் உருவாக்கியிருக்காரு தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு நடத்துபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்துபவர் எல்லாமே வந்து முக்கியமான ஒன்வாட்ஸ் தான் சரிங்களா ஸோ தமிழ் திரு ராய் இளங்குமரனாரின் பணிகள் திரு திருச்சி மாவட்டம் அல்லூர் அப்படிங்கிற பகுதி பகுதியில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் பாவனார் நூலகம் உருவாக்கியவர் இப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு உலகம் சென்னையில் இருக்கிற மாதிரி பாவனார் நூலகத்தை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னா ராய் சார் ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு நடத்துபவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு நடத்துவர் இதே பார்த்தீங்க அப்படின்னா ரா சிகாமணி ரசிகமணி ரசிகமணி ரசிகமணின்னு ஒருத்தர் வந்து வட்டத்தொட்டி நடத்துபவர் வீட்டிலே வந்து திருக்குறள் சொற்பொழிப்பாற்று வரும் படிச்சிருப்போம் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு நடத்துபவர் யார் அப்படின்னா ராய் இளங்குமார் ஸோ அவர் பாருங்கள்லையே திருவள்ளுவர் மலையும் திருக்குறள் மிலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு தமிழ் வழி திருமணங்களை நடத்துபவர் தமிழ் வழி இது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் வழி திருமணங்களை நடத்துபவர் யார் அப்படின்னே முத்துராமலிங்க தேவனேய பாவனார் ராய் இளங்குமரார் கொடுத்தோன்னே நம்ம வந்து ஈஸியாக வந்து வேற ஆன்சர் கண்டிப்பா போடுவோம் இது வந்து இவர் ரா இளங்குமரனார் இளங்குமரன் இளங்குமரன் தான் வந்து தமிழ் வழி திருமணங்களே நடத்திருக்கார் இளங்குமரனா இருக்கும் போதே ஓகே அடுத்து பாருங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று இன்னியவர் யார் அப்படின்னா செந்தமிழ் அந்தனர் ராபி சார் ரா இளங்குமரனார் ரொம்ப வளருதேன் ஓகே விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் செந்தமிழ் அந்தனர் அதற்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா செந்தமிழ் அந்தனர் யாரை போன்று இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார் அப்படின்னா திருவக்கா திருவிக்கா ஸோ திருவிக்காவும் இமைகளை மூடி தமிழ் எழுதுவார் போல ஸோ அவரை பின்பற்றி தான் வந்து செந்தமிழ் அந்தனர் வந்து திருவிக்காவை பின்பற்றி எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா செந்தமிழ் அந்தனர் யாரை போன்று இமைகளை மூடியபடி எழுதும் மாற்றலை கற்றுக்கொண்டார் அப்படின்னா திருவிக்கா செந்தமிழ் அந்தனரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பாருங்கள் எல்லாமே யாரோ ஒரு பேரோட பேரில் தான் இருப்பாருங்க இலக்கண வரலாறு இலக்கண கட்டுரை வந்து எழுதுற யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது யார் தேவனைய பாவனார் தானே ஸோ தேவநேயர் பாவனாரோட பாவனார் நூலகமே அமைத்திருக்காருல்லே ஸோ அது அவரை பின்பற்றி பின்பற்றிருந்திருக்க மாதிரியே அப்டிச்சுக்கோங்க இலக்கண கட்டுரை வந்து தேவனையர் பாவனர் எழுதியிருக்காரு அதே மாதிரி வந்து இலக்கண வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு பாவனார் வரலாறு அதோடு சேர்ந்து பாவனார் வர வரலாறு அப்படிங்கிறது எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் முக்கியமானது தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இதில் தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார் தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் யார்க்காரு பாரதிதாசனு இவர் வந்து தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இருக்காரு ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க ஸோ நான் சொன்னதிலே குழம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இவருடைய நூல்கள் திருக்குறள் உரை இதே மாதிரி திருக்குறள் உரை திருட்டு உரை திருக்குறள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவர் திருவள்ளுவர் மேலாம் ரொம்ப பாசமாக இருக்காரு புறத்திரட்டு அப்படிங்கிற புறநானுரையா வச்சுக்கோங்க புறத்திரட்டு உரை குண்டலகேசி உரை ஐம்பெரும் காப்பீங்கள ஒன்று குண்டலகேசி உரை காக்கை பாடினிய உரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் பாருங்களேன் பாவனர் வரலாறு தேவனேயம் இது ரெண்டுமே அவருடைய பற்றி வந்துருக்குது திருக்குறள் உரை அடுத்து வந்து உரை காக்கை பாடனிய உரை இது எல்லாமே நேம்னு வருது ஓகேவா ஸோ இது வந்து இவருடைய நூல்கள் இலக்கண வரலாறு பாவனர் வரலாறு தேவனேயம் தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் திருக்குறள் உரை புறத்திரட்டு உரை குண்டலகேசி உரை காக்கை பாடினிய உரை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் என்ற பாடலின் ஆசிரியர் யார் சந்த கவிமணி தமிழ் இழங்குறார் தமிழ் அழகுனார் அழகாக இருக்கிறனால சந்தில் நின்று பார்க்குறாங்க ஸோ சந்தக்கவிமணி தமிழ் இழங்குறார் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் ஸோ இந்த பாடல் வரிகள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நிறையா ஈஸியான ஷார்கள் சொல்லியிருப்பேன் எப்பயுமே மறக்காது ஸோ முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் என்ற பாடலின் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அணை கிடந்தே காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு ஸோ இது வந்து ஒரு இரட்டர மொழிதல் நூலு ஒரு பாடல் வரிலேயே இரண்டு பொருள் படுற மாதிரி அதாவது இந்த சந்த கவிமணி தமிழக தமிழையும் கடலையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்லிக்கார் இரட்டுற மொறுதல் அப்படின்னா ஒரு சொல்லோ தொடரோ இரண்டு பொருள் படுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து மொழிதல் ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இரட்டுற மொழிதல் காலமிக புலவர் வந்து கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற பாடல் வரிக்கு இரட்டை மொழிதல் அதே மாதிரி தமிழும் கடலுக்கும் வந்து இரட்டர் மொழிகள் சொன்னவர் யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழகனார் அதில் வர பாடல் வரிகள் தான் அந்த நாலு லைன் மட்டும்தான் பாடல் வரிகளாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடல் வரிகள் எப்படி யாச்சுக்கலாம் அப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும் ஓகேவா ஸோ அணை கிடந்தே சங்கத்தவர்காக ஆழிக்கு இணை கிடந்த தேதம் ஈண்டி என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு ஸோ இந்த இப்போ தனிப்பாடல் திரட்டு அப்படின்னாலே நிறைய புலவர்கள் எழுதியிருப்பாங்க அதில் வந்து இவர் எழுதிய பாடல்கள் நம்ம கொடுத்துருக்காங்க முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் முச்சங்கம் அப்படிங்கிறது தென்முதுரை இடைச்சங்கம் அப்படிங்கிறது கபாடபுரம் இது ரெண்டுமே வந்து கடல் கொள்களால் அழிக்கப்பட்டது சுனாமி வந்து அழிஞ்சிருச்சு ஆனால் சங்கம் மதுரை மூளையில் இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி முச்சங்கு அப்படிங்கிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் அணிகலன்களாக கருதப்படும் நூல் எது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகலன்களாக கருதப்படும் நூல் எது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அணிகலன் வல்ஸ் நேமாக இருக்கனால தான் அது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து அணிகலன்களாக கொடுத்துருக்காங்க மெத்த வணிகலம் குறிக்கும் மற்றொரு சொல்லி என்ன அப்படின்னா மெத்த அணிகலன் மெத்த வணிகலம் அப்படின்னா நிறைய வணிகம் செய்யக்கூடிய கப்பல்கள் மெத்த வணிகலன் அப்படின்னா நிறைய அணிகலன்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி இரு இரட்டிரும் மொழிதல் அணிக்கு வழங்கும் வேறு பெயர் சிலேடை அணி இரட்டிரும் மொழிதலுக்கு வழங்கும் வேறு பெயர் சிலேடை அணி சிலேடை அணி பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னா செயல் உரைநடை மேடை பேச்சில் வந்து சிலேடை அணியை பயன்படுத்துருவாங்க இரட்டை மீனிங்கில் பேசுறது சிலேடை அணி பயன்படுத்தப்படும் இடங்கள் ஏன்னா சிலேடை அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்குதா ஸோ அதனால தான் வந்து ரெட்டப்பட மீனிங் மாதிரி ஆச்சுக்கோங்க ஸோ ஸ்லேடை அணி பயன்படுத்தப்படும் இடங்கள் செயல் உரைநடை மேடை பேச்சு தனிப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தனிப்பாடல் தனிப்படல் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பாடியிருக்க மாட்டாங்க புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தனிப்படல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து தான் நிறைய பாடல்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஆசிரியர் பேரே கிடையாது ஓகேவா ஸோ தமிழ் அழகனாரின் சிறப்பு பெயர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அழகா இருக்கனால சந்தலன்னு பாக்குறாங்க ஸோ தமிழ் அழகனாரின் சிறப்பு பெயர் சந்த கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் அப்படின்னாலே வந்து முருகன் தான் ஞாபகம் வரும் ஸோ அவரும் வந்து அழகா இருப்பார் ஸோ தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார் சிற்றிலைக்கில் எத்தனை நூல்களை இயற்றுள்ளார் அப்படின்னா பன்னிரெண்டு நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ் அழகனார் பன்னிரெண்டாம் கிளாஸ்லையும் ரொம்ப அழகா இருந்திருக்காரு ஸோ தமிழ் அழகனார் சிற்றிலைக்கில் எத்தனை நூல்களை இயற்றியுள்ளார் பனிரெண்டு பனிரெண்டு மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னா பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் மாங்குடி மருத மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார் ஸோ இது வந்து அதில் ஒரு நம்பர்ஸ் வரனால நான் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை இயற்றியுள்ளார் பதிமூன்று சண்முக சுந்தரின் ஆற்றல் என்ன அப்படின்னா இலக்கண புலமை இளம் வயதில் செயலியற்றும் ஆற்றல் இளம் வயதில் செயலியற்றும் ஆற்றல் சண்முக சுந்தரரின் ஆற்றல் புலமை இளம் வயதில் செயலியற்றும் ஆற்றல் உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரை பகுதி இடம்பெற்ற நூல் புதிய உரைநடை உரைநடையின் அணி நலன்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை பகுதி நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டுரை பகுதி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புதிய உரைநடை ஸோ புதிய உரைநடையில் இருக்கிற ஒரு உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிறத புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் எழில் முதல்வன் எழில் முதல்வன் புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் ஸோ உரைநடையின் அணிநல்கள்னு அவர் தான் எழுதியிருப்பார் ஆசிரியப்பா ஏற்றது வல்லவர் யார் அப்படின்னா குன்றூர் கிளார் ஆசிரியப்பா ஏற்றுவதில் வல்லவர் யார் அப்படின்னா குன்றூர் கிளார் இதே பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவுக்கு வந்து சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னா புகழேந்தி வெண்பா ஏற்றது வல்லவர் யார் அப்படின்னா புகழேந்தி அப்போ ஆசிரியப்பா ஏற்றுவதில் குன்றூர் கிளார் குன்றூர் ஆசிரியர் ஆசிரியர் குச்சி ஊனிட்டு வயசானாலும் அவர் வந்து நல்லா தருவார் ஆசிரியப்பா ஏற்றது வல்லவர் குன்றூர் கிளார் குன்றூர் கிளார் அதே மாதிரி பூட்கையிலோ யாக்கை போல என்ற கூற்றின ஆசிரியர் புலவூர் ஆலந்தூர் கிளார் ஏன்னா குன்றூர் கிளார் அப்படின்னாலே எனக்கு ஆலந்தூர் கிளார் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இதில் போட்டிருக்கேன் ஸோ கூட்கையிலோன் யாக்கை போல என்ற கூற்றின ஆசிரியர் புலவூர் ஆலந்தூர் கிளோர் ஆலந்தூர் கிளார் ஆளணும் அப்படின்னா வயசானாலும் அதான் சொல்கிறாங்க வயசானாலும் ஆளணும் அப்படின்னா ஒரு குறிக்கோளோட இருக்கணும் பூர்க்கையிலோன் யாக்கை போல அப்படின்னா என்ன மீனிங்க பூட்கையிலோன் யாக்கை போல அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆளணும் அப்படின்னா கிழவனா இருந்தாலும் ஆளணும் அப்படின்னா ஒரு குறிக்கோளோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோச்சிக்கோங்க பாட்டு பாடியவர் யார் அப்படின்னா கபிலர் குறிஞ்சி பாட்டுக்கு பேர் பெற்றவர் கபிலர் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நான் பார்த்த சாரதி குறிஞ்சி பாட்டு கபிலர் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலை எழுதியவர் நான் பார்த்த சாரதி பார்த்த சாரதி சாரதி குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் நான் பார்த்த சாரதி அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் வந்து எப்படியெல்லாம் உருவாயிருக்குது எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கியங்கள் அரை இலக்கியம் காப்பியம் சிற்றிலக்கியம் சந்த கவிதை புதுக்கவிதை நவீன கவிதை ஸோ இலக்கியம் எப்படி இப்போ வந்திருக்கு அப்படின்னா தமிழ் இலக்கியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு அடுத்த அரை இலக்கியம் அப்படின்னா நான் திருக்குறள் அந்த பதினேழு மேல்கணக்கு நூல்கள் இருக்குல்லையா ஸோ அது கொடுத்துருக்காங்க அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களா பதினேழு மேல்கணக்கு நூல்கள் என்ன அடுத்து காப்பியம் என்னென்ன காப்பியம் சிலப்பதிகாரம் அணிமேல் இதெல்லாம் காப்பியம் அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம் சந்த கவிதை புது கவிதை நவீன கவிதை இது ஏதோ ஒரு த தப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னா சொல்லிடுங்க ஸோ ஒரு ஃப்ளோரில் சொல் சொல்லிட்டேன் ஸோ தமிழ் இலக்கியம் அரை இலக்கியம் காப்பியம் சிற்றிலக்கியம் சந்த கவிதை புது கவிதை நவீன கவிதை அதே மாதிரி உரைநடை எப்படி வளர்ச்சி எழுந்திருக்குது அப்படின்னா உரைநடை சிறுகதை கட்டுரை புதினம் உரைநடை சிறுகதை கட்டுரை புதினம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய வடிவங்கள் ஸோ அடுத்து பாருங்க இறைச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குறுந்தொகை அந்த தலைவன் தலைவி பேசுவாங்க இல்லையா க தலைவன் வந்து பொருளீட்டுவதற்காக போயிட்டாரு ஸோ யானை வந்து வே ஆண் யானை வந்து பெண் பசியை வந்து போக்குறதுக்காக யான் அப்படிங்கிற பாலை நிலத்தில் விளையக்கூடிய மரத்தோட கீழே வந்து ஒழிச்சு தரும் அந்த நிகழ்வை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இறைச்சின்னா அதுதாங்க இறைச்சி அப்படின்னா ஒரு விலங்கோட செயலை ஒரு விலங்கோட செயலை வந்து குறித்து அற அந்த தோழனும் யார் தலைவர் வந்து பார்த்து வருவார் அப்படின்னு சொல்கிறது தான் இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறைச்சி அப்படின்னா பொருளுக்கே புறத்தே தோன்றும் பறவை விலங்குகள் போன்ற உயிரினங்களின் செயல்கள் மூலமாக ஒரு குறிப்பை உணர்த்துவது இறைச்சி ஸோ அந்த குறுந்தொகையில் அப்படி அந்த யான் யானை பெண் யானையோட பசியை போக்குறதுக்காக யாமரத்தின் கிளையை ஒடித்து கொடுக்குறோம் அந்த செயலை பார்க்குற தலைவர் வந்து கண்டிப்பாக வருவார் அது வந்து குறிப்பால் உணர்த்துற மாதிரி சொல்லிப்பாங்க அதுதான் வந்து இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறைச்சி அப்படின்னா உரிப்பொருளுக்கே புறத்தே தோன்றும் பறவை விலங்குகள் போன்ற உயிரினங்களின் செயல்கள் மூலமாக ஒரு குறிப்பை உணர்த்துவது இறைச்சி எனப்படும் சரிங்களா அடுத்து பாருங்கள் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவுத்து ஒன்றெனமாட்டி நகுது உருவகம் என்றவர் தண்டி தண்டி அலங்காரத்தில் சொல்லிப்பார் ஸோ தண்டி அலங்காரம் அப்படின்னாலே அணி இலக்கத்துக்கு சிறப்பு பெற்ற நூல் சொல்வாங்க ஸோ உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவுத்து ஒன்றென மாட்டி நகுது உருவகம் என்றவர் தண்டி திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் உயிரிழந்த கண்மாய்கள் உள்ளன அப்படின்னு யார் இருக்கார் அப்படின்னா நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருப்பாரு திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதுக்கென்றே இயற்கை பதித்து வைத்து இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீரிழந்த கண்மாய்கள் உள்ளன என்றவர் நான் பார்த்த சாரதி நான் பார்க்கணும் இல்லையா கண்ணாடியில் போய் பார்க்கணும் அந்த திருப்பரங்குன்ற அழகை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா களம்புகத் துடித்து நின்ற உனக்கு களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உருவகத்துக்கு உருவகன் இருக்குல்லே அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற மொழிநடை கருவி எது அப்படின்னா உவமை உணர்ச்சிகளை காட்ட ஏற்ற மொழிநடை கருவியது உவமை ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் ஓமை அணி அதே ஓம ஒரு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓம்மை அணி ஓமை அணியை உரைநடையில் நடையில் டேஸ் எனப்படும் இணை ஒப்பு ஓம்மை அணியை உரைநடையில் பயன்படுத்து இதே பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையில் வந்து கவிதை ஏற்றினோம் அப்படின்னா அது வந்து வசன கவிதைன்னு சொல்கிறாங்க அதே வந்து ஓமை அணியை உரைநடையில் நடையில் பயன்படுத்துதல் அப்படின்னா இணை ஒப்பு இணை ஒப்பு இணை ஒப்பு அடுத்து பாருங்க ஊர் கோடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் வா ராமசாமி ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் ரா ராமசாமி ச வா ராமசாமி வா ராமசாமி ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை மலையும் புழையும் மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா ராமசாமி ஊரும் பேரும் என்ற நுழிநாசிரியர் ஆபி சேது பிள்ளை மலையும் புயலும் என்ற ஆசிரியர் வா ராமசாமி மலை வா புயல் வா அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாருங்க ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லையாங்கு அமையும் சொல்லியாங்கு அமையும் என்றவர் தொல்காப்பியர் அதாவது என்னென்னா உணர்ச்சி இல்லாததுக்கு உணர்ச்சி இருக்கிற மாதிரியும் உயிர் இல்லாததுக்கு உயிர் இருக்கிற மாதிரியும் நம்ம நினச்சி ஒரு பாடல் வரிகளை இயற்றோம் அப்படின்னா அதே தான் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும் என்றவர் தொல்காப்பியர் உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து பாடுவது டேஷ் அழைக்கப்படுகிறது இலக்கணை உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து பாடுவது டேஸ் அழைக்கப்படுகிறது இலக்கணை மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என்றவர் திருவிக்கா மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மன அமைதி எய்தும் என்றவர் திருவிக்கா திருவிக்காருக்கு வழங்கும் சிறப்பெயர் தமிழ் தென்றல் ஸோ இந்த தென்றல் யாச்சுக்க தமிழ் தென்றல் ஸோ தென்றல் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்கங்க தென்றல் தென்றல் காற்று எங்கெங்க போகும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாருங்க தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் கோலமையில் தோகை விருத்தாடும் தேனுண்டவண்டுகள் தமிழ் பாட்டு சேக்கும் என்றவர் ராபி சேது பிள்ளை ஸோ அதில் வந்து பாடல் விதிகளாக கொடுத்து யார் தான் யாவகம் வந்திருக்கும் ஸோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எதில் அப்படின்னா உரைநடையின் அணில்கள் அப்படிங்கிற எழில் முதலவன் எழுதிய அந்த விரிவான பகுதியில் கொடுத்துருப்பாங்க தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படத்த பழம்பதியகம் பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் கோலமயில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு சேக்கும் என்று கூறியவர் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளையின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையோட நூல் எது எது சாகித்ய அகாதமி விருது பெற்று அப்படின்னா தமிழின்பம் அடிங் கட்டுரை தொகுப்புல அந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை முதல் முதல வந்து சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இந்த நூலுக்கு தான் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் மு வரதராஜன் நாட்டுப்பற்று என்ற கட்டுரையின் தொகுப்பு ஆசிரியர் மூ வரதராசனார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி வீட்டுக்கு வேணாமான் அதெல்லாம் சொல்லிட்டு இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்றவர் மூ வ வரதராசனர் ஸோ தங்கைக்கு அப்படிங்கிற நூலில் வந்து மூ வரதராசர் கூட எழுதியிருப்பார் நம்ம படித்தோம் இல்லையா தங்கைக்கு ஸோ தங்கைக்கு வந்து சொல்கிறார் வாழ்க்கை அப்படின்னா இதெல்லாம் பொருட்கள் வேணும் இந்த இதெல்லாம் வேணும் அதோட அறிவு வேணும் அதோட நாட்டுப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படும் மெய்மை உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படும் மெய்மை அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்களே பயம் பயம் அப்படிங்கிறத தவிர்த்து வேற எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்காரு பயத்துக்கு பயப்பட மாட்டாராம் ஸோ இது வந்து முரண்படும் மெய்மை முரண்பட்டு மெய்மையை சொல்கிற மாதிரி பயத்துக்கு மட்டும் நான் பயப்பட மாட்டேன் எப்படி இது எப்படி சொல்கிறது முரண்பட்டு மெய்மை ஆனால் உண்மை அதுதான் பயத்துக்கு பயப்பட மாட்டேன் புரியுதா இது முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கலப்பில்லாத பொய் அப்படின்னா முரன் கலப்பில்லாத பொய் பொய்யே வந்து கலப்போட இருக்கும் அது கலப்பில்லாத பொயின்னு அது என்ன சொல் சொல் முரன் இது வந்து சொல் முரன் சொல் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுதல் எதிரினை செய்வு சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதல் எதிர் இணை இசைவு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுக்கான பாடல் வரிகளை பாருங்களேன் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த ஒரு பக்கம் பொலி சேப்பங்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் மறு பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களே சிந்தியுங்கள் என்று கூறியவர் பா ஜீவனானந்தம் ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஜீவனோட வாழணும் ஜீவன் நம்ம ஜீவன் வந்து ஆனந்தமாக வாழணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க ஸோ அது வந்து எதிர் இணை இசைவு எதிர் இணை இசைவுக்கான எடுத்துக்காட்டுது பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதன் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார் அறிஞர் அண்ணா ஸோ அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் ரெண்டு பேருமே வந்து யாரையாவது புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி அறிஞர் அண்ணா என்ன சொல்லிருக்காரு பெரியாருடைய பெரும் பணியை நான் பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதன் வரலாறு என்றல்ல அது ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் அறிஞர் அண்ணா இந்தியா என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் என் இளவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் பாரதியார் ஸோ தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் இளவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் பாரதியார் ஸோ கிழவர் காலத்தில் வந்து காசிக்கு போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி கிழக்காலத்தின் காசி இந்தியா அப்படின்னு சொல்கிற இந்தியா மேலே ரொம்ப பற்றா இருக்கார் யார் பாரதியார் தமிழ் மொழியும் நாட்டு பற்றும் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கார் பாரதியார் எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் மா ராமலிங்கம் எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் மா ராமலிங்கம் எழில் ராமலிங்கம் எழில் ராமலிங்கம் எழில் லிங் லிங்கம் எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் மா ராமலிங்கம் மா ராமலிங்கம் பயின்ற கல்லூரி மாநில கல்லூரி அதே கல்லூரியிலேயே வந்து பேராசிரியராக பணியாற்றியிருக்கார் ஸோ அது வந்து அங்கேயே படித்து அங்கேயே வேலை பார்க்குறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ மா ராமலிங்கம் பயின்ற கல்லூரி மாநில கல்லூரி மா ராமலிங்கம் பேராசிரியர் பணியாற்றிய கல்லூரி மாநில கல்லூரி தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய கல்லூரி எது அப்படின்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய கல்லூரி குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இந்த கொஷின் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழில் முதல்வன் இல்லைனா மா ராமலிங்கனர் மா ராமலிங்கம் எதை படைப்பதில் வல்லவர் அப்படின்னா மரபு கவிதை புது கவிதை மா ராமலிங்கம் எதை படைப்பதில் வல்லவர் மரபு கவிதை புது கவிதை ரெண்டுமே வந்து பண்ணுறாரு ஸோ மா ராமலிங்கம் அவர்களின் நூல்கள் என்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள் இனிக்கும் நினைவுகள் ஏன்னா அங்கேயே படிச்சிட்டு மாநில கல்லூரி அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குறதா அப்படின்னா அதெல்லாம் ஒரு இணைக்கும் நினைவுகள் எங்கெங்கும் எங்க பார்த்தாலும் இனிமையான இடங்களாக இருக்கும் யாது மாக்கி நின்ற எல்லா இடத்துலையுமே இவரே நின்றுருக்காரு புதிய உரைநடை புதிய உரைநடை இவருடைய நூல் ஓகேவா ஸோ மா ராமலிங்கம் அவர்களை நூல்கள் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் புதிய உரைநடை மா ராமலிங்கம் அவர்களின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ மா ராமலிங்கம் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது புதிய உரைநடை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வாழையும் கமுகும் தாழ்வுலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல கொடுத்துருக்காங்க எங்க ஊர் சிறுமலையை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்துல திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் வந்து சிலம் சிறுமலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் சிறுமலை வாழைப்பழம் நிறைய சொல்லிப்பாங்க இல்லையா ஸோ வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் தென்னவன் சிறுமலை சிறுமலை சிலப்பதிகாரம் ஸோ காதை காடுகான் காதை காடு தானே அதெல்லாம் காட்டில் தானே இருக்கும் வாழை கமுகு மாப்பழம் மழ பழாப்பழம் இதெல்லாம் காட்டில் தானே இருக்கும் ஸோ கான் காதை அடுத்து பாருங்கள் சார்பெழுத்துக்கள் பொதி வந்தாச்சு சார்பழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றழுப்படை குச்சி அழுகுறம் குச்சி அழுகரம் ஐக்கார குறுக்கும் அவக்கார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் எல்லாமே சார்பெழுத்துக்கள் நம்ம டெஃபினிஷன் சொல்லணும் அவசியம்னா அடுத்து பாருங்க அளப்படுத்தல் என்ற சொல்லின் பொருள் நீண்டு ஒழித்தல் அளப்படுத்தல் என்ற சொல்லின் பொருள் நீண்டு ஒழித்தல் உயிரலப்படை சொல்லில் எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும் சொல்லோட இடையே வரும் சொல்லோட கடையில வரும் முதல் சொல்லோட முதல் பகுதி இடைப்பகுதி கடைப்பகுதி மூணுலேயுமே வந்து உயிரிழப்படை வரும் ஸோ உயிரிழப்படை வந்து என்னென்னா உயிரெழுத்துக்கள் வந்து நீண்டு வர்றது ஸோ உயிரெழுத்துக்கள் மொழி முதல்ல மட்டும்தான் வரும் இடைக்கடையில் வராது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படி இடையிலையும் கடைசியில் வந்துச்சு அப்படின்னா அலப்படையாததாக வரும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ உயிரிழப்படை சொல்லின் எந்தெந்த இடங்கள் வரும் முதல் இடைக்கடை ஒற்றளப்படை சொல்லின் எந்தெந்த இடங்கள் வரும் அப்படின்னா இடைப்பகுதி கடைப்பகுதியில் வரும் ஆனால் ஆயுதம் உங்குறது ஒற்றழுத்து தான் அது எந்த இடத்துல வரும் அப்படின்னா சொல்லோட இடைப்பகுதியில் மட்டும்தான் வரும் முன்னாடி ஒரு எழுத்தும் பின்னாடி வந்து குரில் மெய் எழுத்தும் ரெண்டுமே வரும் சொல்கிறாங்க ஆயுத சொல்லின் எந்த இடத்தில் வரும் சொல்லினோட இடைப்பகுதியில் செயலின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் அளப்படுத்தல் அதுதான் வந்து உயிரிழப்படை செயலின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் அளப்படுத்தல் அது உயிரிழப்படை அதே மெய்யெழுத்துக்கள் அளப்படுத்தி அப்படின்னா ஒற்றெழுத்து செயலின் ஓசை குறையும் பொழுது மெய்யெழுத்துக்கள் அளப்படுத்து வந்தால் அது ஒற்றெழுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் ஏலும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெற்றெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள் பின்னால் வந்தால் அது வந்து உயிரிழப்படை சொல்லின் உயிரெழுத்துக்கள் ஏலும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெற்றெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் பின்னால் வந்தால் அதுதான் வந்து உயிரிழப்படை அளப்பெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினொன்று கசரதபர வலின எழுத்துக்கள் எதுவுமே வராது அதே மாதிரி ரா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் வராது மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வரும் ஸோ அளப்பெடுக்கும் குற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை பதினொன்று உயிரலப்படையின் வகைகள் என்ன அப்படின்னா செயலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அலப்படை செய்யுசி அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளப்படை செயலின் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெற்றளத்துக்கள் அளப்படுத்தல் செயலிசை அளப்படை செயலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளப்படுத்தல் செயலுசை அலப்படை செயலின் செயலுசை அளப்படைக்கு வழங்கும் வேறு பெயர் இசை நிறை அலைப்படை ஏன்னா ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்யறதுக்காக வரனால இசை நிறை அளப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து செயலின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக நெற்றெழுத்துக்கள் அளப்படுத்தல் இன்னிசை அளப்படை செயலின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக நெற்ற அளப்படுத்துக்கள் அளப்படுத்தல் இன்னிசை அளப்படை செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சொல்லாக திறந்து அளப்படுத்துதல் சொல் இசை அளப்படை செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சொல்லாக திறந்து அளப்படுத்தல் சொல் இசை அளப்படை சொல்லிசை அடைப்படையில் பெயர்ச்சொல் டேசாவாக மாறும் அப்படின்னா வினையடையாக மாறும் சொல் இசை அளப்படையில் பெயர்ச்சொல் டேசாவாக மாறும் வினையடையாக மாறும் அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க ஓ உதல் வேண்டும் சொல்லோட முதல் பகுதியில் வந்திருக்குது உரா அர்க்கு உரா அ அப்படிங்கிறது இடைப்பகுதியிலருந்துருக்குது நல்லா படா அப்படிங்கிறது கடைப்பகுதியிலிருந்துருக்கு ஸோ அது வந்து செயலுசை அலப்படை ஸோ ஓ ஓதல் வேண்டும் உரா அறுக்கு ஒரு நோய் நல்லா படா ஆ பறை அப்படிங்கிறது செயலுசை அலப்படை அடுத்து பாருங்கள் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அலப்படை ஸோ அது வந்து கெடுப்பதும் எடுப்பதும் சொன்னாலே போதும் இனிய ஓசைக்காக கெடுப்பதுவும் எடுப்பதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கனால வந்து இது வந்து இன்னிசி அலப்படை உரநசைகி வரணசை தமிழி இதில் இல்லி இல்லிய காணாம் அது போட மாட்டேன் ஸோ தமிழி அப்படிங்கிறது எல்லாம் அப்படின்னா சொல்லிசை அலப்படை நிறைய விஷயம் இருக்கும் கண்டுக்காதீங்க ஸோ உர உரணசை வரணசை தமிழி அப்படிங்கிறது சொல்லிசை அலப்படை அடுத்து பாருங்க ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வியதனையா அக்ரிணையா அப்படிங்கிறத காட்டிரும் ஐந்து பால் ஆண் பால பல பலர் பால ஒன்றன் பால பலவின் பாலம் அப்படிங்கிறத காட்டிரும் மூவக இடம் அது வந்து மூவக இடம்னா தன்மையை சொல்கிறாங்களா படற்கையை சொல்கிறாங்களா முன்னிலையை சொல்கிறாங்க அப்படிங்கிறதே காட்டிரும் அடுத்த இந்த சொல் வந்து உலக வழக்கா செயல் வழக்கா அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழியா இல்லை செயலில் பயன்படுத்தக்கூடிய செயல் வழக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அந்த சொல் வந்து வெளிப்படையாகவும் இருக்கலாம் குறிப்பாகவும் உணர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட பண்புகள் ஸோ சொல்லோட பண்புகள் செயல் இறுதினை ஐம்பால் மூவகையிடம் உலக வழக்கா வழக்கா வெளிப்படையாக குறிப்பா அப்படிங்கிறத இருக்கும் மூவகை வகைகள் வந்து தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மூவகை மொழியின் வகைகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி எட்டு அப்படிங்கிறது பொதுமொழி இப்போ எட்டு அப்படின்னா பிரிக்கிறோம் இல்லையா பிரித்தாலும் ஒரு மீனிங் வருது ஸோ நீங்கள் வந்து இலக்கண பகுதி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ முழுமையான ஒரு மதிப்பெண் விண்ணாவிடே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் ஒன் வட்ஸ் லைன் பை லைனாக இருக்கிறத நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அதுக்கான ஷார்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான வீடியோஸில் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தா தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு வினையை குறிக்கும் பெயரானது ஒரு வினையை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வருது தொழிற்பெயர் ஒரு வினையை குறிக்கும் பெயரானது முன்னிலையா படர்கையா இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா ஆண் பாலா பெண் பால பலர்பால ஒன்றன் பால பலவின் பால இது எதையுமே குறிப்பாகவோ வெளிப்படையாக காட்டாமல் வரதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்கள் தொழிற்பெயரோடய வகைகள் பார்த்திங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா சுடுதல் சுடு அப்படிங்கிறது வினையடி தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரோட விகுதி ஸோ அது விகுதி வந்திருக்கனால விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா சுடாமை சுடுதல் அப்படிங்கிறது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர் தொழில் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா சுடாமை முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து முதநிலை தொழிற்பெயர் அதான் வந்து சுடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா சூடு அப்படிங்கிறது மாறிடும் ஸோ அது உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும் சோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் சுடுதல் எதிர்மறை தொழிற்பெயர் சுடாமை முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா சூடு அடுத்து பாருங்கள் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உறிவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவள் வினையானை டேஸ் இடங்களிலும் டேஸ் இடங்கள் காலங்களிலும் காட்டும் அப்படின்னா மூவகை இடங்களிலும் மூன்று காலங்களிலும் காட்டும் அதாவது தன்மை பன்மை படர்க்கை இருந்த காலன் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று காலத்துலேயுமே காட்டும் ஓகே அடுத்து பாருங்க மெத்த வணிகலன் என்னும் சொல் என்னும் தமிழ் தமிழகனார் குறிப்பிடுவது எது அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியமும் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியமும் காய்ந்த இலை அப்படின்னா சருகு காய்ந்த தோகை அப்படின்னா சண்டு காய்ந்த தோகை காய்ந்த தாள் இது எல்லாமே வந்து சண்டு அடு அடுத்து பாருங்க என் தமிழ்னா பிரித்துறதுக எம் தமிழ்னா எம் தமிழ்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாழனியும் பெயரெழுதுக பாடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் பாடு ஸோ இது வந்து வினையடி அல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி இணைந்திருக்கா பாடல் வினையானனை அப்படின்னா கேட்டவர் கேட்டவர் பாடியவர் ஓடியவர் குதித்தவர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வினையானனையும் பெயர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி மணி வகை அப்படின்னா அஹ் வயிறு எப்படி இருக்கு சின்னதா உருண்டையா இருக்கா அதே மாதிரி தான் எல்லாமே வந்து சின்ன சின்னதா உருண்டையா இருந்துச்சுனாலே வந்து மணி வகை சோ வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்றவர் யார் பெருஞ்சித்திரனார் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே என்றவர் பெருஞ்சித்திரனார் தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேறும் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் ஓதி உணர்ந்தின் புருவோமே கவிமணி தேசிக விநாயகனார் ஸோ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு சொல்லலாம் கவிமணி தேசிக விநாயகனார் சொல்லலாம் ஸோ தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே என்றவர் கவிமணி தேசிக விநாயகனார் மருமக்கள் வழி மாண்பியம் இதில் எழுதியவங்க அடுத்து பாருங்க தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தேன் மொழியே மொழியேன்னு வருது எல்லாமே மொழியே மொழியின்னு வரும் ஸோ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சியாங்கன்னு மொழியே மொழியின்னு ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தேன் மொழியே என்றவர் நான் நமச்சிவாயர் பைந்தமிழ் ஆசான் என அழைக்கக்கூடியவர் நான் அமைச்சிவாயர் பைந்தமிழ் ஆசான் பைந்தமிழ் ஆசான் என அழைக்கக்கூடியவர் நான் அமைச்சிவாயர் பைந்தமிழ் பாவலர் என அழைக்கக்கூடியவர் பாரதியார் நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்றவர் முனைவர் சேதுமணி மணியன் நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்றவர் மா நன்னன் நன்னா எழுதுப்பா உங்க யார் யாரும் தெரில நன்னா எழுதுங்கோ அப்படின்பாங்க இல்லையா ஸோ நன்னா எழுதுங்கிறது தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்றவர் மா நன்னன் பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கார் பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கார் பச்சை நிழல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் உதயசங்கர் இது வந்து அறிவை விரிவு செய்கிற பகுதியில் இருக்குது அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் துயிப்பது அப்படிங்கிற ரெண்டு பொருள் கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் பெறுதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதல் தருதல் பெறுதல் சாரி பெறுதல் தருதல் துய்ப்பது உனக்கு துய்ப்பேன் உனக்கு துய்ப்பேன் நான் தருவேன் அப்படிங்கிறது மேவலால் பெருதல் மேவலால் மேவலால் பெருதல் அடவி அப்படின்னா காடு அடவி அப்படின்னா காடு அவள் அப்படின்னா தட்டையான அரிசி அவள் அவள் தட்டையான அரிசியா அவளுக்கு தானே தட்டையான அரிசி இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சுவல் அப்படின்னா தோல் இல்லைனா மேட்டு நிலம் தோல் பகுதி சோல்ட இருக்கிறதுலே அசோ தோல் இல்லைன்னா மேட்டு நிலம் செரு அப்படின்னா வயல் பழனம் அப்படின்னா விளை நிலம் புறவு அப்படின்னா முல்லை நிலம் புறவு அப்படின்னா முல்லை நிலம் ஸோ அவள் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அவள் தான் அவள்னு பார்த்து எழுதிட்டுப்பேன் போல் ஸோ அவள்னா தான் தட்டையான அரிசி அவள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான ஃபுல் ஒன்வர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபுல் ஒன்வர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இயலில் இருக்கிற பகுதி நான் பார்க்கல அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அதில் நிறைய ஷார்ட் கொடுத்துருப்பேன் ஸோ இதையும் இன்னும் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் வந்து அது மறக்காமல் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஸோ அதே மாதிரி வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோட தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ